சரி ஓகே இவங்க வெறும் ட்ரஸ்டின்னு சொல்றாங்களே பிரின்சிபல் யாரு சேர்மன் யாரு மூஞ்சி ஏன் வரல இன்னைக்கு வந்து ரேப் பண்ணா மட்டும்தான் அது வந்து கற்புன்றது கிடையாதுங்க நம்ம குடிக்காம நம்ம உடம்பு தொட்டாவே தப்புதாங்க அது யாராவது இருக்கு அதான் நான் ஒரு ட்விட்டர்ல ஒரு ஸ்கூல் பத்தி போட்டிருப்பேன் ஸோ அந்த ஸ்கூல் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து தெர் இஸ் அ ரூல் தட் கேர்ள்ஸ் ஷுட் ஹக் த ஃபவுண்டர் ஹக் பண்ணணும் கிஸ் பண்ணணும் அவர் வந்து கடவுள்னு சொல்லிக்கிறாரு நிறைய பேர் எனக்கு அனுப்புனவங்க எல்லாருமே நான் போன வருஷம் நடந்துச்சு எனக்கு 3 வருஷம் பண்ணி நடந்துச்சு எனக்கு 5 வருஷம் பண்ணி நடந்துச்சு எனக்கு அப்ப தைரியம் இல்லை இப்ப இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அதெல்லாம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா அப்ப யாராவது ஒரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாராவது மாட்டினாதான் உங்களுக்கு எல்லாம் தைரியம் வருது எல்லாரும் மீடியாவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க நான் மீடியாவுக்கு கொண்டு போறதுன்றது இது ஜஸ்ட் அவேர்னஸ் நீங்க வந்து லீகலா கொண்டு போறோம் இப்ப லீகலா போய் ஒரு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம டீடைல்ஸ் எல்லாம் வெளில சொல்லியிருந்தோம் நம்ம வந்து மீடியால ஃபிளாஷ் ஆயிடுவோம் நம்ம லைஃபே போயிடும் இந்த தாட் எல்லாமே பொண்ணுங்களுக்கு வருது இப்ப இந்த பிஎஸ்பிபி வாதியார் மாட்டினார்னா அவர் அந்த கிளாஸ்ல பண்ணதான் ஸ்கிரீன்ஷாட்டோட மாட்டினதுனாலதான் மாட்டினார் இல்லைன்னா அவரமா நிறைய பேர் இருக்காங்களே அவங்களாம் ஒன்றும் மாட்டல சரியா ஆதாரம் வேணும் அதே மாதிரி விக்டிம் வந்து ஃப்ரண்ட் எண்டு வரணும் சோசியல் மீடியாவோட நான் போஸ்ட் போட்டேன் அப்பா என் மனசு ஆறுதல் ஆயிடுச்சு நான் போட்டேன் கிழிச்சேன் போயிட்டேன் அப்படின்னு இல்லாம இது வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ற தாட் வரும்போது தான் வந்து லீகல் ப்ரொசீடிங் இறங்கணும் ஒரு பாஸ்ட் 2 டேஸா ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால அதுல வந்து சோசியல் மீடியா மூலமா இந்த விஷயம் வெளியே வந்தது அப்படின்றது ரொம்பவே ஒரு வெக்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அண்ட் டாக்கிங் அபௌட் தி பிஎஸ்பிபி ஸ்டாஃப் வந்து செக்ஷுவல் ஹரஸ் பண்ணதுதான் சோ அத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜோ மைக்கேல் அண்ணா பேச போறோம் வணக்கம் அண்ணா வணக்கம்மா சோ தேங்க்யூ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்யூ பிகாஸ் ரொம்ப வெரி வெரி ஃபியூ மென் ரொம்ப கம்மி ஆண்கள் தான் இதை பத்தி வெளியே வந்து பேசுறாங்க so thank you so much for actually coming out and talking about it ungaloda call enna na idhula because ungalku vandu neriya per direct ah vandu solranga indha mari nadandirukke ungalku indha prachna naangalum face panirukom indha school la solittu direct ah ungalkitta dhairiyama solranga neengalum adha dhairiyama unga social media page la podringa so first kelvi vandu what is your call பேசிக்கலா இப்ப ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்கூல்ல டார்கெட் பண்றதை விட மொத்த சிஸ்டத்திலயுமே பிரச்சனை இருக்கு ஆக்சுவலா நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் மாற வேண்டியது இருக்கு ஓகேவா இதுல வந்து ஸ்கூல்ஸ் மாற வேண்டியதுன்றதை விட சில்ட்ரன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஒரு பாண்டிங் நம்ம கிரியேட் பண்ணணும் அதை நிறைய பேரண்ட்ஸ் பண்றத விட்டுறாங்க அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணியிருந்தா இதெல்லாம் அன்னன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் அன்னன்னைக்கே ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கலாம் அன்னன்னைக்கே சோசியல் மீடியால வந்திருக்கும் அன்னன்னைக்கே பீப்புள் மைட் பீன் எஜுகேட்டட் இந்த மாதிரி ஸ்கூல்ல சேரலாம் இந்த மாதிரி ஸ்கூல்ல சேரக்கூடாது எல்லாமே பட் இப்ப நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா இது எல்லாமே நடந்து இப்ப இந்த பிஎஸ்பிபி மேட்டர் விட்டுருங்க பட் பொதுவாகவே சொல்றேன் நிறைய பேர் எனக்கு அனுப்புறவங்க எல்லாருமே நான் போன வருஷம் நடந்துச்சு எனக்கு 3 வருஷம் பண்ணி நடந்துச்சு எனக்கு 5 வருஷம் பண்ணி நடந்துச்சு எனக்கு அப்ப தைரியம் இல்லை இப்ப இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அதெல்லாம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா அப்ப யாராவது ஒரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாராவது மாட்டினாதான் உங்களுக்கு எல்லாம் தைரியம் வருது அது வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க வந்து ஷோரூம்ல போட்டு வச்சுக்கிறீங்க ஸோ இன்னைக்கு அந்த அந்த தாட்டு தான் நம்ம பாண்டிங் அந்த பாண்டிங் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸுக்கும் இந்த பசங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் முளையிலே கிளியறிஞ்சிடலாம் சோ வேற என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்துது இவங்க கௌரி கிஷன் ஸ்கூல் போட்டிருந்தாங்க இந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க எனக்கு வந்து இந்த ஸ்ரீ ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூலா இன்டர்நேஷனல் ஸ்கூல் பத்தி நிறைய பேர் அதாவது ஒரு ஆள் ரெண்டு ஆள்னு சொல்ல முடியாது எனக்கு ஒரு 20-30 பேர் தனித்தனி ஐடியில இருந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்களும் படிச்சிருக்கோம் எங்களுக்கு இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இதை வந்து மீடியா கொண்டு போறதுன்னு தெரியல எல்லாரும் மீடியாவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க நான் மீடியாவுக்கு கொண்டு போறதுன்றது இது ஜஸ்ட் அவேர்னஸ் ஓகே நீங்க வந்து லீகலா கொண்டு போறோம் இப்ப லீகலா போய் ஒரு ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம டீடைல்ஸ் எல்லாம் வெளில சொல்லியிருந்தோம் நம்ம வந்து மீடியால ஃபிளாஷ் ஆயிடுவோம் நம்ம லைஃபே போயிடும் இந்த தாட் எல்லாமே பொண்ணுங்களுக்கு வருது சி நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே அங்க இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட உமனுக்குன்னு தனியா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தனியான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ தட் நீங்க வந்து என்னுடைய கிரெடென்ஷியல்ஸ் வந்து நான் கான்ஃபிடென்ஷியலா வச்சுப்பீங்களான்னு கேட்டுட்டு கூட நீங்க யூ கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட் கரெக்டா நிறைய இருக்கு கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கு அதுவும் உமனுக்கு பேசிக்கலா இந்தியன் லாவே உமனுக்கு தான் ரொம்ப ஃபாரா இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி ஃபாரா இருக்கும்போது அதை நான் யூட்டிலைஸ் பண்ணாம அதை இவ்வளவு லேட்டா நம்ம வந்து பண்றதுன்றது நம்ம மேலேயும் தப்பு அண்ட் என்ன மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட வந்து சொன்னாங்க பிகாஸ் நிறைய ஸ்கிரீன்ஷாட் நான் ஒரு 3 நாளா வந்து ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸை படிச்சு படிச்சு எனக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் கூட சோகமா இருக்கு இப்போ பாக்குறதுக்கே பட் உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொன்னாங்க எனக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் அப்படின்றத வந்து நான் பேசிக்கலா நான் நம்ப மாட்டேன் பேசிக்கலாம்
ஓகேவா? ஏன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் சும்மா யார் வேணா என்ன போட்டுடலாம் ஓகேவா. பட் இப்ப நம்ம நம்பி நம்ம சில விஷயங்கள் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 10 ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க, ஓகே இதெல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்ம போற புக்ல ஷேர் பண்ணிட்டு போற நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா. பட் நம்ம ஷேர் பண்ணிட்டு போகும்போது அது பொய்யா இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை நாம தான் வாங்கி சேர்த்துக்கணும், கரெக்டா? சோ அது உண்மையா இருக்கா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் தேவை. சட்டம் வந்து நீங்க போடுற உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரிய சட்டம் கேட்காது. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரினா நான் சொல்றது நீங்க பட்ட எக்ஸ்பீரியன்ஸ ப்ரூஃபோட நீங்க சொல்லணும் ஓகேவா. சோ அப்பதான் லீகலுக்கு வந்து விட்னஸ் தேவைப்படும், லீகலுக்கு வந்து ஆடியோ ப்ரூஃபோ வீடியோ ப்ரூஃபோ தேவைப்படும். இப்ப இந்த பிஎஸ்பிபி வாதியார் மாட்டினார்னா அவர் அந்த கிளாஸ்ல பண்ணதை ஸ்கிரீன்ஷாட்டோட மாட்டினதுனாலதான் மாட்டினார், இல்லைன்னா அவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே அவங்களாம் ஒண்ணும் மாட்டல. சரியா? சோ ஆதாரம் வேணும். அதே மாதிரி விக்டிம் வந்து ஃப்ரண்ட் எண்டு வரணும். சோசியல் மீடியாவோட நான் போஸ்ட் போட்டேன், அப்பா என் மனசு ஆறுதல் ஆயிடுச்சு, நான் போட்டேன் கிழிச்சேன் போயிட்டேன் அப்படின்னு இல்லாம இது வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ற தாட் வரும்போது தான் வந்து லீகல் ப்ரொசீடிங் இறங்கணும். இது நம்ம நாடு தானே, லீகல் ப்ரொசீடிங் கோர்ட் ப்ரொசீடிங் நம்ம பண்ணலாமே, தப்பு இல்லையே? அது ஒரு கஷ்டம் நம்ம எதுக்கு போட்டு போகணும்? நம்ம நினைக்கிறதுனாலதான், நம்ம கஷ்டம்னு நினைக்கிறதுனாலதான் நிறைய பேர் அந்த இந்த மாதிரி தப்புகளை இஷ்டப்பட்டு செய்யறாங்க. உங்ககிட்ட என்ன மாதிரியான கேசஸ் வந்து சொன்னாங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னெல்லாம் ஷேர் பண்ணாங்க? அதான் நான் ஒரு ட்விட்டர்ல ஒரு ஸ்கூல் பத்தி போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்கூல் பத்தி பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல வந்து தெர் இஸ் அ ரூல் தட் கேர்ள்ஸ் ஷுட் ஹக் த ஃபவுண்டர், ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், அவர் வந்து கடவுள் சொல்லிக்கிறாரு ஓகே, அண்ட் ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் டிவோட்டீஸ் தேர், அவருடைய பக்தர்கள்லாம் அங்கேயே தங்குறாங்க அங்கேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்ப அந்த விக்டிம்ஸ் கிட்ட நான் கேட்டேன், நீங்க வந்து இதை தைரியமா காப்ஸ் கிட்ட சொல்லி யூ வில் கிவ் யுவர் ஓன் இதுவான்னு கேட்டேன், பண்ணுவோம் அப்படின்னாங்க. பண்ணுவோம்னு சொல்லும் போது ஐ புட் தெம் டு த ரைட் பர்சன்ஸ். சோ இட்ஸ் தி ப்ராசஸ். லீகலா நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதான் நம்ம பண்ண முடியும். இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஐ அம் ஜஸ்ட் புட்டிங் அட் த சோஷியல் மீடியா, நாமளும் போட்டோம்பா, 10 பேர் போட்டோம் நாமளும் போட்டோன்றது இல்லாம அவங்களுக்கு எண்ட் ரிசல்ட் என்ன அவங்களுக்கு தேவையோ அதை நம்ம பண்ணணும். அண்ட் இந்த PSBB இஷ்யூ வந்து இந்த கொண்டு போன விதம் இல்ல அதுவே போன விதம், அது மேனேஜ்மென்ட் ரீச் ஆன விதம், மேனேஜ்மென்ட் அதுக்காக அவ்வளோ டீப்பா பொறுப்பேத்தாங்களா? அண்ட் இப்போ வந்து அவருக்கு தண்டனை கிடைச்சதா வர்றார், அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து கரெக்டானதா இருந்துச்சா இல்ல ஓகேவா இல்ல ஏதோ கொளறுபடி இருந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? சி அதுதான் மறுபடியும் சொல்றேன், நம்ம மக்களுக்குன்னு ஒரு விஷயம் வியாதி இருக்கு, மறதி ஓகேவா. நம்ம ஆளுங்க அடுத்த ஒவ்வொரு பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனையை மறந்து அந்த பிரச்சனைக்கு போயிருவாங்க, அந்த பிரச்சனையும் மறந்து அடுத்த பிரச்சனைக்கு போயிருவாங்க ஓகேவா. இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப கடந்த ஒரு 3 மாசம் என்னடா பிரச்சனைன்னு சொன்னா எக்கச்சக்க பிரச்சனை சொல்லுவாங்க, பாத்ரூம் டூர் உட்பட ஓகேவா. இவங்களுக்குலாம் அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை. இவங்களுக்கு இது எது மெயின் பிரச்சனையோ அதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பிபி கண்டென்ட் வந்து சோசியல் மீடியால ஆரம்பிச்சு கரெக்டான அதிகாரிகள் பார்வைக்கு போய் கரெக்டா அதுக்கான ஒரு இதை எடுத்து, அதுவும் அன்பில் பொய்யாமணி மகேஷ் சார் வந்து வேற லெவல்ல பண்றாப்ல. ஆக்சுவலா இந்த டிஎம்கே கவர்மெண்டே ஆக்சுவலா வேற லெவல்ல பண்றாங்க, நம்ம டெய்லியும் மீடியால பாத்துட்டு இருக்கோம். அப்பா இப்பெல்லாம் பார்த்தா நிரந்தர முதல்வரா இவரே வச்சுக்கலாமேன்ற அளவுக்கு நீங்க வந்து எல்லா எம்எல்ஏஸும் தே ஆர் ஆன் தி ஃப்ளோர்ஸ், தே ஆர் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ். சோ அத பாக்கும்போது ஓகே அப்ப சட்டம் வந்து கரெக்டா போகுது அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு வருது இல்ல. அந்த நம்பிக்கையோட இதை வந்து சட்டத்தை அணுகி இன்னும் ஃபாஸ்டா பண்ணலாம். இப்ப சிஎம்க்குன்னு சொல்லிட்டு தேர் வில் பி மெயில் ஐடி, உங்களால டைரக்டா சொல்ல முடியாது, சிஎம் மெயில் போடலாம் ஓகேவா. சோ இப்ப வந்து போலீஸ்ல வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க போல, அந்த நம்பர் கால் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ்ல வச்சுக்கோ, பண்ணலாம். ஸ்கூல் அண்ட் ஸ்கூலை சார்ந்த பீப்புள் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் எடுத்துக்கிட்டாங்க. இது என் ஸ்கூல் தான் ஆனா நான் படிச்ச ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது கலங்கம் வந்தா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், லெகசிக்கு கலங்கம் வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியல, ஆனா இந்த மாதிரி பேட்டி மட்டும் கொடுக்குறாங்க, அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்றேன்ல, அதாவது மாப்பிள்ள அவர் தான் நான் போட்டிருக்க சட்டை எந்த அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது நம்மளுக்கு சிரிப்புதான் வருது ஓகேப்பா. இது இது வந்து அவங்க அவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் அது அவங்க ஸ்கூல் தான், அவங்க லெக்சி தான். அவங்களுக்கு நடக்கும் போது ஐயோன்றது அவங்களுக்கு அப்பதான் தோணும். அதான் சொல்றேன், வயித்த வலி தலைவலியும் தனக்கு வந்தாதான், அடுத்தவனுக்கு வரும்போது அதை பத்தி பெருசா நம்மளை வந்து கவலைப்படுறது ஏய் சரியா இருண்டா அப்படின்னா வலிக்குது என்ன சீனை போட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடும். ஆனா வலி இருக்கிறது தான் தெரியும் நம்ம ஆர்டிஸ்ட் கடை மாதிரி. இவங்க அஸ் ஆர்கனைசேஷனா எனக்கு இப்ப சரி ஓகே, இவங்க வெறும் ட்ரஸ்டின்னு சொல்றாங்களே, பிரின்சிபல் யாரு, சேர்மன் யாரு, மூஞ்சி ஏன் ஏன் வரல? ஸ்கூல்ஸ்ல வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஓகேவா,
இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்க கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்க, உனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. இது எத்தனை பேர் உண்மையா சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் போய் சொல்லியிருப்பாங்க? நிறைய பேர் போய் தான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த இதுதான் பிரச்சனை. எல்லாமே உங்ககிட்டயே ஆன்சர் இருக்கு, நான் தான் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பசங்களாம் நாங்க வந்து ஓப்பனா உண்மையா சொல்லிடுவோம், நாங்க சைட் அடிச்சா கூட இந்த பொண்ணு சைட் அடிச்சு வந்துருவோம். ஆனா நீங்க எதையுமே எல்லாமே மறைச்சு 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 கடைசியில வந்து நாங்களும் பசங்களும் ஈக்குவல், நாங்களும் பசங்களும் ஈக்குவல்ட்டு நீங்க தான் நினைக்கணும். நாங்க சொல்ற குடுக்கறோம் குடுக்கலன்றது விஷயம் இல்ல, பெண்களான நீங்க தான் அதை வந்து நாமா நாங்க வந்து பசங்களுக்கு ஈக்குவல் எல்லாம் மத்த எல்லா தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் நம்ம போட்டி போடுறோம். இந்த விஷயத்துக்கு ஓப்பனா பேசுங்க, கரெக்ட் தானே? அண்ட் இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் இல்ல நிறைய பெண்களா இருக்கும், ஆமாப்பா எனக்கும் அதுதான் நடந்திருக்கு. சோ எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அது ஒரு சாதாரண விஷயம், இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் மாதிரி. ஓ உனக்கும் நீயும் இட்லி சாப்பிட்டியா, நானும் இட்லி சாப்பிட்டேன், அந்த கணக்கு தான் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் அப்படிங்கிறது. இல்ல நான் இப்போ அதான் சொல்றேன்ல, எல்லா பொண்ணுக்கும் அது நடந்திருக்கு, எல்லா பொண்ணுக்கும் நடந்திருக்கு, அது எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ஒரு நார்மலா. பொண்ணுனா இப்படிதான், இப்போ நான் பஸ்ல போனா பஸ்ல போகும்போது ஒருத்த என்ன இடிப்பான், ப்ரொவிஷன் ஸ்டோர் போனா ப்ரொவிஷன் ஸ்டோர்ல ஒருத்த என்ன இடிப்பான், ஸ்கூலுக்கு போனா ப்ரொஃபசர்ஸே என் மேல கை வைப்பாங்க, காலேஜ் போனா ப்ரொஃபசர்ஸே வந்து இப்படி சொல்லுவாங்க. நான் ஆக்டிங் பண்ணணும்னு போனா அங்க காஸ்டிங் கவுச்சுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நான் எங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போனா அங்கேயும், ஸோ எங்க போனாலுமே இது நடக்குது. அண்ட் எங்க போய் எல்லா பொண்ணுங்கிட்டயும் நீங்க கேட்டாலும் ஆமா எனக்கும் இது நடந்திருக்கு, இது எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானேன்ற மாதிரி இது நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கு. இப்ப கூட ஆக்ட்ரஸஸ் வந்து சொல்றாங்க ஆமா நான் இப்படி இது பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, ஒவ்வொரு பொண்ணுக்கும் அது எவ்வளவு ட்ரமா. எனக்கு 23 வயசு, அது 23 வயசு வரைக்கும் எனக்கு அப்படி நடந்த விஷயம் எனக்கு இன்னும் வலிக்கும். இப்ப இந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இப்ப யோசிக்கும் போது செக் கண்டா இதெல்லாம் நமக்கும் நடந்திருக்கல, நம்ம ஏன் இப்படி வாய மூடிட்டு இருந்தோம், நானே என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சோ இன்னைக்கும் ஆக்ட்ரஸஸ் வந்து இன்னைக்கு வராங்க, செலிபிரிட்டிஸ் வந்து இன்னைக்கு வராங்க, ஆமா எனக்கும் நடந்திருக்கா எனக்கும் நடந்திருக்கு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில சொல்றதுக்கு, பிகாஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வயசா இருந்தாலும், ஏன்னா சின்ன குழந்தைங்களை கூட யாரும் விடுறது கிடையாது, இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ஓப்பனா வெளியில போல்டா வந்து சொல்றதுக்கு என்ன வழி? சி அதுதான் மறுபடியும் சொல்றேனே, இதுல வந்து அடுத்தவங்க மாறணும்ன்றத விட ஃபர்ஸ்ட் நாம மாறணும். அவங்களுக்கு அது நார்மலைஸா இருக்கு, அதனால நாமளும் நார்மலைஸா போறோம், ஊரோட ஒத்து வாழணும்ன்றது இந்த இடத்துக்கு சரிப்பட்டு வர. ஓகேவா? இப்ப இந்த நீங்க சொன்ன அந்த ஹீரோயின் சைட்ல, அந்த சினி சைட்ல என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஆர் கெட்டிங் நார்மலைஸ், இப்படி பண்ணாதான் மேல வர முடியும்ன்ற தாட்டே வந்துருக்கு. அது வந்து கீழே இருக்கிற ஆளுங்க எல்லாம் உங்களுக்கு விதைக்கிறாங்க, வர முடியாது அப்படி இருந்தா வர முடியாதுன்னா பரவாயில்ல, எனக்கு வேணான்னு ஒதுக்கி போங்க. நல்லவனும் இருக்கான்ல, 100 பேர், ஒரு 100 பேர்ல 99 பேர் கெட்டவன் இருந்தா ஒருத்தன் நல்லவனா இருக்கான், அவன் தேடி கண்டு முடியுங்க. நல்ல டேரக்டர் நிறைய பேர் ரீச் ஏன் பண்ண முடியல? சரி, அப்படி அப்படி யாராவது உங்களை அப்ரோச் பண்றாங்களா, தப்பா இருக்காங்களா, ஏன் பயப்படுறீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இப்ப சோசியல் மீடியா நிறைய பேருக்கு பயம் வருதுல்ல, இப்ப பேஸ்புக்ல ஒரு தப்பா ஒரு ஹாய் அனுப்ப எல்லாம் பயப்படுறாங்கல்ல, இதை உள்ள கொண்டு போங்க, இந்த பயத்தை கொண்டு போங்க, பயத்தை விதைங்க, பயத்தை விதைச்சா மட்டும் தான் தப்பு வராதுங்க. இன்னைக்கு வந்து காவல்துறை எதுக்கு இருக்கு, தப்பு பண்ணா காவல்துறையில நம்மளுக்கு வந்து இருக்கு சட்டம் இருக்கு அப்படின்ற பயத்துல தானே மக்கள் வாழ்றோம், ஒழுங்கா இருக்கும் எல்லாம் அவங்க அடிச்சு செத்து போயிருப்போமே. கரெக்டா? சோ அதனாலதான் நான் சொல்றேன், நாம வந்து நாம மாறுவோம், நம்ம அடுத்தவங்களை பத்தி யோசிக்க வேணாம். நாம வந்து ஆன் டு டச், இது பேட் டச் நம்ம குட் டச் சின்ன வயசுல சொல்லித்தர மாதிரி, நம்ம இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம்னா அந்த விஷயத்த அங்கேயே விட்டுட்டு வர்றதை விட அந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற தாட்டு தான் நமக்கு வேணும். நீங்க நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்றது வெள்ளையங்கிட்ட இருந்து வாங்கிட்டோம், பட் கொலையங்கிட்ட கொடுத்தோமே. சத்தியமா காசையும் கொள்ளடிக்கிறாங்க, மனுஷங்களையும் மனுஷனுடைய கற்பனை விளையாடுறாங்களே. இன்னைக்கு வந்து ரேப் பண்ணா மட்டும்தான் அது வந்து கற்புன்றது கிடையாதுங்க, நம்ம குடிக்காம நம்ம உடம்பு தொட்டாவே தப்பு தாங்க, அது யாரா வேணா இருக்கட்டும். ஓகே, சோ அந்த தாட்ல தான் நம்ம திங்க் பண்ணணும். அண்ட் பாய்ஸ் யாரும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்களா, எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு யாரும் உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்களா? நான் போஸ்ட் போட்டிருந்த இடத்துல லாயலா காலேஜ் சீக்ரெட் குரூப் ஏதோ ஒன்று போட்டு ஒருத்தங்க டேக் பண்ணி அங்கேயும் நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க, நான் வந்து ஆதாரம் கேட்டிருக்கேன், பட் எனக்கு வரல. வந்தா வரல. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சொல்யூஷன், இது இந்த பிரச்சனைக்காக ஒரு சொல்யூஷன், இது இனியும் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா நீங்க என்னன்னு கொடுப்பீங்க? நான் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சொல்யூஷன் எந்த தப்பு நடக்குதோ அப்பவே அதை வந்து ஓப்பனா எந்த பயமும் இல்லாமல் நாம வந்து இது பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். கஷ்டமா தான் வருவாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, ஓகே பிரச்சனை பண்ணுவாங்க, பட் உண்மையை பொய்யாக்க முடியுன்ற மாதிரி காட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு சத்தியமேவ ஜெயதியே நம்ம எதுக்கு பகவத்கீதையில சொல்லிட்டு போறோம். அதனால கண்டிப்பாக இது வந்து தப்புன்னா தப்புன்னு அப்பவே சொல்லுங்க,
எந்த இடத்துலயும் நீங்க என்ன ஆக்சன் எடுக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக சி லீகல் எனக்கு வந்து ரொம்ப ஈஸிங்க. எப்படி நீங்க சோசியல் மீடியால நீங்க போஸ்ட் போடலாமோ அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? போலீஸ் ஸ்டேஷன் வந்து மிதிக்க கூடாத இடம் கிடையாதுங்க, அதை நாம தான் நினைச்சுக்கிறோம். ஒரே ஒரு நாள் போய் நீங்க வந்து ஸ்டேஷன்ல உட்காந்து பாருங்க, ஒரே ஒரு நாள். அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மரியாதை வரும் பாருங்க, வேற இருந்தாலும் மரியாதை வரும். ஒரே ஒரு நாள் போய் உட்காந்துக்கலாம். ஓகேவா? அந்த ரூம்ல எல்லாம் ஃபேனே ஓடாதுங்க, ஃபேன் இப்படிதான் ஓடும். நார்மலா வீட்டுல காலை ஏசி போட்டு உட்காந்துருக்கோம். சோ அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நம்மளுக்காக தான் அவங்க இருக்காங்க. கே பி ஓபன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வீட்டிலயும் பசங்க இருக்காங்கல்ல, தே வில் ஹெல்ப் யூ. அந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க. உங்க அப்பா அம்மா மேல நம்பிக்கை வைங்க, காவல்துறை மேல நம்பிக்கை வைங்க, சட்டத்து மேல நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நல்லா நடக்கும். சூப்பர் நா, இட் வாஸ் வெரி வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. நிறைய விஷயங்கள் வந்து ஐ திங்க் இதுல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம், அண்ட் ஐ திங்க் அதையே வந்து நீங்க நிறைய பாசிட்டிவா வந்து சொல்லியிருக்கீங்க இந்த இன்டர்வியூல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டே இருங்க, மோர் பவர் டு யூ. நிறைய பேர் உங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அப்ரோச் பண்றாங்களோ அவ்வளோ என்னைக்கு நம்மளுக்கு வந்து பால் ஊற்றுவாங்கன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் நாலு பேர் ஏதாவது செஞ்சுட்டு போவோம், அவ்வளோ நல்லது செஞ்சுட்டு போறோம். ஆமா. ஸோ எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட் தட் யூ பின் டூயிங். சோன் ஒரு பெட்டர் சிச்சுவேஷன்ல நம்ம போத் ஆஃப் அஸ் ஐ வுட் லைக் டு மீட் அம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.